ஜிஎஸ்டி வரி விதிப்பு கொண்டு வரப்படுகிற போதே அதில் பல்வேறு திருத்தங்களை காங்கிரஸ் சொல்லியிருந்தது. அதில் எதையுமே ஏற்காமல் இருந்த பிஜேபி மத்திய அரசு அதற்கு பின்னாலே ஒவ்வொரு கட்டம் கட்டமாக குஜராத் தேர்தல் வந்தபோது தேர்தலை மனதிலே கொண்டு வாக்குகளை பெறுவதற்காக சில வரி விகிதங்களிலே குறைப்பை செய்தது, சில ஐட்டங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தது. இப்போது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் அநேகமாக இந்த வருடமே இறுதிக்குள்ளாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் வரப்போகிற தேர்தல்களெல்லாம் இந்த வருஷத்தில் இப்போ ராஜஸ்தானில் இப்போ தேர்தல் நடந்து ரெண்டு பாராளுமன்றத்திற்கும் ஒரு எம்எல்ஏக்கும் தேர்தல் நடந்தது. இந்த ரெண்டு பாராளுமன்ற தொகுதியும் வந்து பிஜேபியிட்ட இருந்தது. இந்த ரெண்டுலையும் இப்போது காங்கிரஸ் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கூடுதல் வாக்குகளை பெற்று முன்னேறி கொண்டிருக்கிறது. ஸோ ரெண்டுலேயும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறப்போகிறது. பிஜேபி ஆளுகிற மாநிலத்தில் பிஜேபி இருந்த எம்பிக்கள் இருந்த தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. ஸோ இது நாடு முழுவதும் இருக்கிற மக்களுடைய மனநிலையை இது பிரதிபலிக்கிறது. ஏன்னா இதை புரிந்து கொண்டிருக்கிற பிஜேபி அரசு இன்னும் காலம் தாழ்த்தினால், அதுவும் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் தேர்தலுக்கு பிறகு அவருடைய தோல்விக்கு பிறகு தொடர்ந்து தோல்வி ஏற்படும் என்கிற பயத்தாலே தேர்தலை முன்கூட்டியே கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் இந்த வரப்போகிற இந்த பட்ஜெட் வந்து இந்த பிஜேபி அரசினுடைய மோடி அரசினுடைய கடைசி பட்ஜெட். இது ஏற்கனவே 4 பட்ஜெட் வந்தாச்சு. இப்போ அடுத்த வருஷம் அரசாங்கமே இருந்தாலும் கூட இன்ட்ரீம் பட்ஜெட் தான், இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும். ஸோ முழுமையான பட்ஜெட்டுங்கிறதுல இதுதான் கடைசி பட்ஜெட். இந்த 4 வருஷமும் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மோடி தந்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றலை. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாலே அவர் சொன்னார், சுவிஸ் வங்கியில் 2 லட்சம் கோடி இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு 3 மாதத்துக்குள்ளாக எல்லார் அக்கௌண்ட்லேயும் 5 லட்சம் போட்டேன்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தார். அதுக்கு பிறகு ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை, எல்லோருக்கும் வீடுகள், இப்படி பல்வேறு விதமான வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த 4 பட்ஜெட்டில் மக்கள் எப்படி ஏமாற்றப்பட்டார்களோ அதுபோல தான் இந்த பட்ஜெட்டிலையும் ஒன்றும் மந்திரத்தால் ஒன்றும் மாங்காய் காய்க்கப் போவதில்லை. இந்த கடைசி பட்ஜெட்டில் ஒன்றும் அதிசயம் நிகழ்ந்து விட போவதில்லை. இந்த அரசு 4 வருஷம் செய்யாத எதையும் இந்த ஓராண்டிலே நிகழ்த்தி வெற்றி பெறப்போவதும் இல்லை. இருந்தாலும் பட்ஜெட் வரட்டும், அதை பார்த்த பிறகு காங்கிரஸ் சார்பில் என்னுடைய ரியாக்ஷன் என்னங்கிறத பட்ஜெட் வந்த பிறகு சொல்லுகிறேன். இல்லை, இது மாநில அரசு ஒரு எதேச்சகாரமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. இரவோடு இரவாக பேருந்து கட்டணத்தை ஏறக்குறைய 4000 கோடிக்கு நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் மீது சுமத்தி மிகுந்த வரி சுமையை மக்கள் மேலே சுமத்தி இருக்கிறது. இதை கண்டித்து தான் எல்லாரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள், சிறை நிரப்பும் போராட்டம் எல்லாத்தையும் நடத்தியாச்சு. இப்போ அடுத்த கட்டமாக வருகிற 6ஆம் தேதி அறிவாலயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவருடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் உள்ளிட்ட ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாம் கூடி அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது குறித்து ஆலோசிக்க இருக்கிறோம். 6ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதில் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் எல்லா கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டு அபிப்பிராயங்களை கேட்டு அதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பதை அறிவிப்போம். பட்டேல் இது ரொம்ப காலம் தாழ்ந்த நிலை. இது கர்நாடகா முதலமைச்சரே பார்க்குறதுனாலும் முன்கூட்டியாக போய் பார்த்துருக்கணும் ஒன்று. ஸோ முதலமைச்சர் வந்து பழனிசாமிக்கு அவர்களுக்கு ஒன்றும் பாலிய நண்பர் கிடையாது. இவர் போய் பார்க்குறதுனால அங்கே அந்த சம்மந்தப்பட்ட அமைச்சர் பட்டேல் வந்து தண்ணீர் திறந்து விடவே முடியாதுன்னு சொல்லிட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் கர்நாடக அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும், அல்லது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து நடக்க கர்நாடக அரசுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு அழுத்தம் தர வேண்டியது பிரதமர். ஆக தமிழகத்தின் சார்பிலே தமிழக முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் கூட அழைத்து கொண்டு போய் பிரதமரிடத்திலே வலியுறுத்தியிருக்க வேண்டும் முன்கூட்டியே. அது பிரதமரை பார்க்காமல் இப்போது போய் எல்லாம் பயிரெல்லாம் காவிரி டெல்டா பகுதியில் பட்டு கொண்டிருக்கிறது, பல மாவட்டத்தில் வறட்சி. இந்த சூழ்நிலையில் ஒரு இறுதி கட்டத்தில் இப்போ போய் பண்ணுறது தும்பை விட்டுவிட்டு வாழை பிடிப்பது என்பார்கள். அது மாதிரி இந்த கடைசி நேரத்தில் நடக்கிற இந்த முயற்சி என்பது எந்த பலனையும் தருமா என்பது சந்தேகமே. ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பில் அது கர்நாடகத்தில் சரி, எந்த மாநிலமாக இருந்தாலும் சரி, முல்லைப்பெரியார் கேரளா இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறது முக்கியமல்ல.
அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படக்கூடிய முதலமைச்சர்கள் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்க வேண்டும், அதனுடைய தீர்ப்பின்படி நடக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரசுடைய நிலைப்பாடு. அந்த வகையிலே கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறந்து விட்டிருக்க வேண்டும், விட வேண்டும் என்று நான் வற்புறுத்துகிறேன். பிரதமரை இங்கே இருக்கிற அரசின் சார்பிலே போய் சந்தித்திருக்கலாம், சந்தித்திருக்க வேண்டும். அதற்கான எந்த முயற்சியையும் தமிழ்நாடு அரசாங்கம் எடுக்காமல் இருப்பது கண்டனத்திற்குரியது.